பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நமக்குள்ள இந்த போராட்டம் வேணாம்னு தான் ஆத்திரப்படாதன ஆரம்பத்திலே அந்த முத்துவிட்ட எவ்வளவோ தலப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டா நான் என் பேச்ச? தங்கச்சி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, வீட்டுக்கு மூத்தவங்களா இருந்து நாம அவளை ஏத்துக்குவோம்னு நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். செத்தாலும் ராஜிய ஏத்து கூடாதுன்னு அவன் தான் பிடிவாதமா இருந்துட்டான். நம்ம குடும்ப மனத்தை வாங்குறதுக்குன்னு நம்ம கிட்ட வேலை செய்யறவனை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, நாம இவளுக்கு அடைக்கலம் கொடுக்கணுமான்னு அந்த முத்துவேல் என்கிட்ட சண்டை மட்டும் போடலன்னா இத்தனை வருஷம் என் தங்கச்சிய பிரிஞ்சிருக்க மாட்டேன். வீட்டுக்கு மூத்தவரா, நீங்க அவரை அடக்கி இருக்கலாம்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், என் புருஷன வேலைக்காரன்னு கூப்பிட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. தயவு செஞ்சு வீணா டென்ஷன் ஆகாத, அவரு யாரையும் குறை சொல்லல, நடந்த உண்மையதான சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேச்செல்லாம் நம்பினா நாம தான் முட்டாளாமோ? இல்லம்மா, காரியம் ஆகணும்னா இந்த தர்மலிங்கம் யார் கால வேணா பிடிப்பார். ராஜிமா, நம்மளால இவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல, குடும்பமா வந்து கோரஸ் பாடுறாங்க. ஏங்க, பார்த்து இத்தனை வருஷம் ஆகியும் உங்களை பத்தி இவ்வளவு கரெக்டா சொல்ற? அம்மா, ஆத்திரத்துல வார்த்தைய கொட்டாதம்மா, யார் எப்படின்னு நிதானமா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. என் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா, பணத்துக்காக கையேந்திர அளவுக்கு அந்த கையல் குடும்பம் மாதிரி நாங்க ஒண்ணு பிச்சைக்காரங்கெல்லாம் இல்லம்மா. உன் அளவுக்கு இல்லைன்னாலும் காரு பங்களான நாங்களும் ஓரளவுக்கு வசதியா தாமா இருக்கோம். பாசத்தை தாண்டி உன் அண்ணனுக்கு உங்ககிட்ட வேற எதுவுமே தேவையில்லம்மா. இல்ல வடிவு, அண்ணனா அவ என் மேல பாசம் கூட காட்ட வேண்டாம், என் மேல எந்த தப்பு இல்லைன்னு அவ புரிஞ்சு ஏத்துக்கிட்டா போதும். அம்மாடி, இவரு கூட 30 வருஷமா நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு புருஷனா பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எங்களை பத்தி பேசினதை விட என் தங்கச்சி இன்னேரே என்ன பண்றாளோ, எப்படி கஷ்டப்படுறாளோ, உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியாம உன்ன நினைச்சுதாமா புலம்பிக்கிட்டே இருப்பாரு. என்ன, அவருக்கு ஜாலரா அடிக்கிறீங்களா? ஐயோ, அதனால எனக்கு என்னமா பிரயோஜனம்? வயசு வித்தியாசம் பார்க்காம சின்ன குழந்தை மாதிரி உன் கால விழுந்த மனுஷனா உன்கிட்ட கௌரவம் பார்க்க போறாரு? உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து தங்கச்சி தங்கச்சின்னு இவரு உன் மேல பாசத்தை கொட்டாம இருந்திருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள உன்னை எப்படி கொண்டாடுவாருன்னு அவர் மனச புரிஞ்சுகிட்ட எனக்கு மட்டும்தாமா தெரியும். இங்க எல்லாரும் பாசத்தை வெளிக்காட்டணும்னு அவசியம் இல்லம்மா. எப்படிமா தங்கச்சி இருக்க, எல்லாமே ஓகேவான்னு நொடிக்கு 100 முறை உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு அந்த வெறும் பையன் முத்துவேல் மாதிரி இவருக்கு குழஞ்சு பேச தெரியாதுமா. ஆனா உன்கிட்ட உண்மையா இருந்தாருமா, உண்மையா இருந்தாரு. இங்க நல்லா இருக்கியான்னு கேக்குறவனை விட நீ நல்லா இருக்கணும்னு உழைக்கிறவன் தான் கொஞ்சம் உரிமையா மூர்க்கத்தனமா நடந்துக்குவான். அந்த அதிகப்படியான அன்பை நாம தான் புரிஞ்சுக்கணும். அந்த காலத்திலே உன்னை காலேஜ் வரைக்கும் அனுப்பி படிக்க வச்ச மனுஷனா நீ கஷ்டப்படணும்னு நினைப்பாரு? என் புருஷன் செஞ்ச நல்லது அத்தனையும் நீ மறந்துட்டியன்னு நான் உன்னை குத்தி காட்டலமா? அப்படி குத்தி காட்டுறவளா இருந்தா நீ அவரை திட்டும் போதே யாரடி நீ எதிரிட்டு வந்திருப்ப? அவரோட பாசத்தை நீ புரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். நீ மாப்பிளைய காதலிச்சதுல எனக்கு துளி அளவு கூட கோபம் இல்லம்மா. ஆனா அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுதான் வருத்தமா இருந்துச்சு. என் தங்கச்சி ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு பல நாள் நான் பாட்டுக்கு புலம்பிட்டு பைத்தியமா இருந்தேன். மாப்பிள்ள கை தேர்ந்த உழைப்பாளி, எதிர்காலத்துல பிரமாதமா ஜொலிப்பாருன்னு எனக்கு எப்பவோ தெரியுமா. ஆரம்பத்துல அவர் திறமைய கண்டுபிடிச்சு வேலைக்கு சேர்த்தவனே நான் தானே. அது அப்படி செய் இப்படி செய்யுன்னு வேலையில அடிக்கடி திட்டுவேன், ஆனா அது ஏன், எதிர்காலத்துல நல்லா வரணுங்கிற எண்ணத்தினாலதான்.
இதோ இன்னைக்கு வந்துட்டாருல. ஆனா அந்த உதவாக்கற அதாமா உன்னோட இன்னொரு அண்ணன் முத்துவேலு. இல்ல இல்ல, நம்ம அம்மா வயித்துல பிறந்த ரெண்டாவது பையன் அவன்தான் நீ ஓடி போனத காரணமா வச்சு கலாச்சாரம் சொந்த பந்தம் கதிரவன் நம்ம கிட்ட எச்ச பாத்திரம் கழுவினவன் அப்படி இப்படின்னு என் மூளைய மழுப்பி உனக்கு எதிராக திருப்பி விட்டாமா. இல்லங்க, நீங்க என்னதான் விளக்கம் சொன்னாலும் சரி, முத்துவேல் மச்சான் இப்படி ஒரு காரியத்தை எங்களுக்கு எதிராக பண்ணுவாருன்னு என்னால நம்பவே முடியல. மாப்ள அவர் வெளியில தான் பாக்குறதுக்கு எல்லாருக்கிட்டையும் நல்லவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள நிரம்பி இருக்கிறதுலாம் வன்மம் விஷம். கூட பிறந்தவனை குத்தம் சொல்றதுனால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது சொல்லுங்க. ஒரு நாள்ல ஒரு 10 நிமிஷம் தான் மாப்பிள நீங்க அவனை பாத்திருப்பீங்க, ஆனா முத்துவேலை நான் பிறந்ததுல இருந்து பாக்குறேன். அவனோட மூர்க்கத்தனமான முன்கோவம், தான் நினைச்சதை சாதிக்கணுங்கிற விடாப்பிடியான ஈகோ, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதெல்லாம் மாத்திக்கடான்னு தலப்பாட அடிச்சுக்கிட்டேன். அன்னைக்கு உங்களுக்காக முத்துவேல் கிட்ட கால்ல விழாத குறையா கெஞ்சின. எது கெஞ்சினீங்களா? நம்ப முடியலையே. அட பாவி மனுஷா, அன்னைக்கு இதுவா நடந்துச்சு? ராஜி நமக்கு இருக்கிற ஒரே தங்கச்சி, அவ அழுகிறத பாக்கவே கஷ்டமா இருக்கு. அவ பண்ணது மட்டும் நியாயமா? தப்பு தானே, கதிரவனை புடிச்சிருக்குன்னு நம்ம கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு